அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம ஏகேபி என்டர்டெய்னர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராய் உத்தரவால் கேபிள் கட்டணம் கூடுமா குறையுமா, இதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சில தினங்களில் ட்ராய் புதிய உத்தரவு ஒன்றை அமலுக்கு கொண்டு வர உள்ளது. இந்த நிலையில் டிடிஹெச் கேபிள் கட்டணம் குறையுமா அல்லது கூடுமா என்ற குழப்பம் மக்களிடையே தீர்ந்தபடி இல்லை. ஒரு சிலர் கேபிள் கட்டணம் தற்போது செலுத்துவதை விட ₹1000 வரை அதிகரிக்கும் என்கிறார்கள். இன்னும் ஒரு சிலரோ பார்க்காத சேனலுக்கு கூட இதுவரை பணத்தை கட்டி வந்த நிலையில் ட்ராயின் புதிய உத்தரவு நிச்சயம் அதற்கு தீர்வு கண்டு கட்டணத்தை வெகுவாக குறைக்க உதவும் என்று அடித்து கூறுகிறார்கள். ட்ராயின் புதிய உத்தரவுப்படி அடிப்படை கட்டணம் ₹130 உடன் 18% ஜிஎஸ்டி சேர்த்து புதிய கட்டணமாக ₹154 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த ₹130 கட்டணத்தில் வாடிக்கையாளர்கள் 100 இலவச சேனல்களை தேர்ந்தெடுக்க முழு உரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று இலவச சேனல் தேவையில்லையெனில் அந்த தொகைக்கேற்ப கட்டண சேனல்களையும் வாடிக்கையாளர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என ட்ராய் தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் அழுத்தமான கோரிக்கையை அடுத்து அண்மையில்தான் இந்த புதிய உத்தரவை அந்த அமைப்பு பிறப்பித்தது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தாங்கள் விரும்பும் சேனல்களை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளது. ஆபரேட்டர்கள் 300 மேற்பட்ட சேனல்களை ஒளிபரப்பிய நிலையிலும் 50% தொலைக்காட்சி பார்வையாளர்கள் 30 சேனல்களை மட்டும்தான் பார்க்கிறார்கள் என்பது பிராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில் இந்தியாவில் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பொதுமக்கள் பார்க்க விரும்பாத சேனல்களையே ஆபரேட்டர்கள் அதிக அளவில் ஒளிபரப்பி வந்தது நிர்பணமாகியுள்ளது. சேனல்கள் தங்களது விருப்பம் போல் கட்டணங்களை நிர்ணயித்து வந்த நிலையில் ட்ராய் அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு உள்ளது. குறிப்பாக வாடிக்கையாளர்கள் ஒரு தனியார் சேனலுக்கு ₹75 கட்டணமாக செலுத்தி வந்தனர். இந்த நிலையில் எந்த ஒரு சேனலும் ₹19 மேல் மாதாந்திர கட்டணத்தை நிர்ணயிக்கக்கூடாது என ட்ராய் கடிவாளம் போட்டுள்ளது. கேபிள் வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் இது சாதகமான அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போது வாடிக்கையாளர்கள் தங்களது தேவைக்கு ஏற்ற சேனல்களை சிக்கனமாக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது கட்டணம் முன்பை விட குறைவதற்கு அதிக வாய்ப்பு என்பது பெரும்பாலோரின் கருத்து. எந்த ஒரு திட்டமும் நடைமுறைக்கு வந்த பின்புதான் அதன் சாதக பாதக அம்சங்கள் வெளிப்படும் என்பது யதார்த்தமான உண்மை. இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஏகேபி என்டர்டெய்னர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க அந்த கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.